ஆச்சாரியர்களே, மூப்பர்களே, யோசியுங்கள். பிரச்சனைகளை கலகப்படுத்துகிறான் என்று இம்மனிதனை ஒப்படைத்தீர்கள். நீங்களே பார்த்திருக்க உங்கள் முன்னிலையில் விசாரித்து இந்த மனிதன் பேரில் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை. பிறகு இவன் கழித்தும் ஏதோவிடம் அனுப்பினோம். ஏதோவும் இவர் மீது எந்த குற்றமும் காட்டவில்லை, மாற்று தீர்ப்பு விடவில்லையே. இல்லை இல்லை, இவன் மரண தீர்ப்புக்கு ஏதுவானவன் தான். இவன் அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இதை உமக்கு சொன்னார்களா? நான் என்ன யூத ஜாதியனா? உன் யூத ஜனமும் பிரதான ஆச்சாரியார்களும் மூப்பர்களும் உன்னை எனக்கு கையளித்தார்கள். நீ யூத ராஜ்யத்தை நிலைநாட்ட அப்படி என்னதான் செய்திருக்கிறாய்? செசார் அகஸ்டஸ் ராயர் பெயரால் கேட்கிறேன், சொல்லும். நான் யூதர்களின் ராஜாதான். என் அரசு இவ்வுலகத்து அரசு அல்ல. என் அரசு இவ்வுலக அரசாயிருந்தால் எனது ஊழியர்கள் உம்மிடம் கையளிக்கப்படாதபடி உன்னிடம் போராடி இருப்பார்கள். இதிலிருந்து என் அரசு இவ்வுலகத்து அரசு அல்ல என அறிவீராக. அப்படியானால் நீ ராஜா என்பது மெய்தானால்? மெய்தான். ராஜா என்று நீரே சொல்லுகிறேன். நான் எதற்காக உலகிற்கு வந்தேன் என்றால், சத்தியத்திற்கு சாட்சி சொல்லவே வந்தேன். சத்தியத்தை சார்ந்த எவனும் எனது குரலுக்கு செவி கொடுக்கிறான். சத்தியமாவது என்ன? ஓ யூத ஜனமே, இந்த மனிதன் பேரில் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லையே. உங்கள் பாஸ்கா பண்டிகை நெருங்கிவிட்டதல்லவா? ஆண்டுதோறும் வழக்கப்படி உங்கள் பாஸ்கா பண்டிகையின் போது ஒரு கைதியை விடுதலை செய்யும் பழக்கம் உண்டல்லவா? அந்த வழக்கப்படி இவ்வாண்டும் ஒரு கைதியை விடுதலை செய்ய வேண்டுமா? சரி பிரதானி, சிறைக்குளத்துள்ள கைதிகளில் மிகப்பெரிய கைதியா? பரமாசலன் பெரிய கேரி பிரபு. சரி, அப்பேற்பட்டவனை விடுவிக்க எவனும் விரும்ப மாட்டான். இந்த இயேசுவை விடுதலை செய்ய இது ஒரு நல்ல யோசனை. சரி பரமாசை இழுத்து வா. எவ்வளவோ சுத்தமான முறையில் நீங்கள் கொண்டாடும் இந்த பாஸ்கா பண்டிகை திருநாளில் மனதில் துரோகம் இல்லாமல் பூசாமல் தூய மனதோடு கேளுங்கள். ஓ யூத ஜனமே, இதோ பாருங்கள், பரமாஸ்கல்லன் பெரிய கேடி, ஜன சமூக விரோதி. இதோ இயேசு நசரேயன், மாசற்றவர். இவர்களில் யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? இந்த கொலைபாதகனாகிய பஞ்சமாபாதகன் பரமாசையா, அல்லது இந்த குற்றமில்லாத நீதிமானாகிய இயேசு நசரேயனையா? உலகத்துக்கே கேலி விளைவிக்கின்ற கேலி பரமாசை கொன்றுவிட்டு இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கெல்லாம் பெரிய நன்மை உண்டு. சங்கத்தாரே, மூப்பர்களே, சற்று யோசனையோடு கேளுங்கள். இயேசு நசரேயனுக்கு விடுதலை, பரமாசுக்கு கொலை தண்டனை. சம்மதமா என்ன? பரமாசையா? அப்படியானால் இந்த இயேசு நசரேயரை நான் என்ன செய்வது?
ஆண்டுகள் ஓ யூத ஜனமே, இதோ நீங்கள் கேட்டபடி கேடி பரபாசை விடுதலை அளிக்கிறேன். நல்லது நல்லது, நன்றி மாதிரியே நன்றி. 46 ஆண்டுகள் குற்றவாளியாக இருந்த என்னை இந்த மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இந்த கொடும் தண்டனையால் நான் விடுதலை அடைகிறேன். இயேசுவுக்கு நன்றி. அப்படியா, உங்கள் சூழ்ச்சியால் யாவராலும் வெறுக்கப்பட்டவனும் ஒதுக்கப்பட்டவனுமாய கேடி பரவாசை விடுதலை பெற செய்தீர்கள். நீதியா இது? நினைத்து பாருங்கள். இந்த கோணமும் கோரிக்கையும் நீதி சட்டமாகுமா? சரி, போனது போகட்டும். இவர் மரண தீர்வுக்கு இவர் செய்த பொல்லாப்பு என்ன? ஒன்றுமே இல்லை. மறுபடியும் போய் உங்கள் சங்கத்தை கூட்டி நல்ல ஆலோசனையும் அபிப்பிராயமும் சேகரிக்க வேண்டும். என்ன இது? உங்கள் வேதத்துக்கு தற்போது தலைவராக இருப்பவர் தான் சாகும் மட்டும் தலைமை பட்டம் தாங்கிக் கொண்டே இருக்க முடியுமா? மறுபடியும் போய் உங்கள் சங்கத்தை கூட்டி நல்ல ஆலோசனை செய்யுங்கள். இங்கு பெரும்பாலும் எருசலேமில் உள்ள சில முக்கிய நபர்களை இந்த கூட்டத்தில் நான் காணவில்லை. இங்கு வந்திருப்போர் அனைவரும் வம்பரப்போரும் பகையற்றோரும் கலகக்காரமாய் கூடிக்கொண்டு இறைச்சல் போட்டு கொலை கொலை என்று கத்துகிறீர்களே தவிர நீதியை அல்லது குற்றத்தை நிலைநாட்ட முடியவில்லையே. பிரபு, கோபம் ஒரே பிடிவாதமாக இருக்கிறது. ஏன் இந்த முரட்டு பிடிவாதம்? கும்பல் என்றால் குதித்து விடுமா நியாயம்? இருந்தாலும் உங்களுக்கு சற்று திருத்தி தரும்படி கைதிக்கு கசையடி கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன். பிறகு விடுதலை, அவ்வளவுதான். பிரதானி, கைதியை நம்முடைய அரண்மனை முற்றத்திற்கு கொண்டு போய் நம்முடைய ரோம் சாம்ராஜ்ய சட்டப்படி இவருடைய மேலாடையை அகற்றிவிட்டு கசையால் 40 அடிகள் அடிக்கவும். உயிருக்கு எந்த ஆபத்தும் கூடாது. எச்சரிக்கை. அப்படியே